கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் லவ்டு சூப்பர் வில்லன்ஸ் இவங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இவங்கெல்லாம் வந்து ரசிகர் கூட்டத்தில் நொம்பி வழியிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களை ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். யார் யாரெல்லாம் அந்த வில்லன் அப்படின்றத பார்க்க போகிறோம். சூப்பர் சிக்ஸ் வில்லனை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் யார் எந்தெந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் ராக்கெட் பீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெலகனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிக்ஸில் இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் மனசை கவர்ந்த மிஸ்டீரியோ தான். இவர் எந்த படத்தில் வில்லன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோமில் வருவார். இவரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கொண்டென்பெக். இவர் வந்து ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயர் இருப்பார். தன்னோட ப்ராஜெக்ட் வந்து அயன்மேன் திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவர் பழிவாங்க துடிக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம அயன்மேன் இறந்துறார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேனை பழிவாங்க துடிக்கிறார். அதுக்கப்புறம் அவரோட மாஸ்டர் மைண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து காம்பா ட்ரோன்ஸ், ட்ரோன் ஆர்மி, ஹோலோகிராம், இல்யூஷன், ஃபிக்ஸ்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் மேன் அப்படின்னே சொல்லலாம். திட்டத்தட்ட இல்யூஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக் ஃபியூரியவே திட்டத்தட்ட என் பற்றி நான் வேறு ஒரு இயற்கை சேர்ந்தவன், என்கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா தோர்கிட்ட இருக்கிற பவர் மட்டும் இல்லாமல் நான் அயன்மேன் மாதிரி புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு கலந்து செஞ்ச கலவை அப்படின்னு அவரே அமைத்திருக்காரு. இந்த மாதிரி அதி புத்திசாலியாக இருந்தாலும் நம்ம ஸ்பைடர்மேனை வச்சு செஞ்சிருக்காரு அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் சாகவும் மாட்டார். என்ன சொல்வார் அப்படின்னு பப்ளிக் மீடியில் நான் ஸ்பைடர்மேன் யாருன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து ஷாக் கொடுப்பார். இதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் அடுத்த பாட்டு வரும்போது மிஸ்டீரியோ என்ன ஆட்டம் ஆட போகிறார் அப்படின்னு தெரியல. மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வில்லனில் இவரும் இருக்கார். நம்பர் ஃபைவ்ல பார்க்க போகிற வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா எரிக் கில்மாங்கர். பிளாக் பேந்தர் நடிச்சவர் தான். பிளாக் பேந்தரே இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் எப்படி நடிக்க வைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பால் வால்கர் எப்படி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் இல்லாத ஆளே இருக்கிற மாதிரி காட்டாங்களோ அந்த மாதிரி வந்து பிளாக் பேந்தர் டூவில் காட்ட போகிறாங்களா. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு க்யூரியஸோட இருக்கும், எல்லாருமே பிளாக் பேந்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, எரிக் கில்மாங்கர் இவர் தான் இறந்துட்டாரு, இருந்தாலும் இவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திட்டத்திட்ட வந்து இவர் ஒரு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். இவரோட ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்காண்டாவோட டெக்னாலஜி உலகம் முழுக்க பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரும் ஆசைப்படுவார். இது ஒரு நல்ல என்னமே சொல்லலாம். கிளைமேக்ஸில் அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தை வந்து நம்ம பிளாக் பேந்தர் செஞ்சிருவார் அப்படின்னே சொல்லலாம். திட்டத்திட்ட வந்து வைப்ரேனியத்தை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மூலிகை இருக்கும், அந்த மூலிகை யார் குடித்தாலும் அவங்க பிளாக் பேந்தர் மாதிரி ரொம்ப பயங்கர சக்தியோடு வருவாங்க. அந்த மூலிகையும் இவர் எரிச்சிருவார், ஏன்னா மற்றவங்க அதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் நல்லது செஞ்சிருந்தாலும் எரிக்கில் மங்கர் ஒரு மோசமான ஒரு கொலைகாரர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வில்லனிசம் அவர்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு தடவை அவர் கொலை பண்ணும்போது தன் உடம்புல ஒரு டாட் வச்சுப்பார். அந்த உடம்பை பார்க்கும்போது நீங்களே மறந்துருப்பீங்க இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எரிக்கில் மங்கர் ஒரு டெர்விக் வில்லன் அப்படின்னு சொன்னாலும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச வில்லன் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஃபோரில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெல்லா, இவங்க காட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வல்லாலெல்லாம் இவங்களை வந்து செர வச்சிருப்பார் நம்ம ஓடின்னு. எதுக்காகனா இவங்க வெளில வந்தாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தையே அழிச்சிருவாங்க, இவங்க ரொம்ப ஆபத்தானவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். அது மட்டும் இல்லாமல் தான் இறந்ததுக்கப்புறம் தான் அந்த வல்லாலேருந்து வெளில வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெல்லும் போட்டுருவார். திட்டத்தட்ட இந்த கொடூரமான ஹெலா வெளில வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் கெட்ட குரங்கு தான் சேர்ந்த வனத்தையும் கெட்ட மாதிரி இவங்க வந்து ஆஸ்கார்டுக்கு வந்து ஆஸ்கார்டு மக்களை கஷ்டப்படுத்திட்டு ஆஸ்கார்டையும் கடைசியாக அழிச்சிட்டு எதுவுமே ஆள முடியாமல் கடைசியில் இவங்க இறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. கடைசியில் இவங்க இறந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எனிவே இவங்க ஒரு அழகான ராட்சசி அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு இவங்க மேலே ஒரு பயம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்கார்டில் உள்ள ஆர்மியை அழிச்சிருக்காங்க, வல்கிரியை அழிச்சிருக்காங்க. திட்டத்தட்ட ஆஸ்கார்டு மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் ஹியூமன் பீங்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க இந்த ஹெலா. அதனால் வந்து இவங்களையும் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சாலும் ஒரு பயம் இருக்கும். நம்பர் த்ரீல இருக்கிற அதிக ரசிகர்கள் கொண்ட வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரான். இதை பற்றி நிறைய அர்ஜென்ஸ் வந்திருந்தாலும் இதை தயாரித்தது என் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் யாரை காட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹல்க், அது மட்டும் இல்லாமல் மைண்ட் ஸ்டோன், அப்புறம் நம்ம டோனி ஸ்டார், இவங்களோட டெக்னாலஜிலாம் சேர்ந்து தான் இந்த அல்ட்ரானை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஆனால் படத்தில் இந்த வில்லன் யார் அல்ட்ரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரான் ஒரு வில்லனாக மாதிரி பூமியவே அழிக்கிறதுக்காக வந்துடும், காப்பாற்றுறதுக்காக தயாரிக்கப்பட்டது. இதில் என்ன நடந்துச்சு, இதில் ஹைட்ரா குறுக்க வந்துச்சா இல்லை தானோஸோட ஏதோ ஒரு பிளான் இதுக்குள்ளே வந்துச்சா அப்படின்னு தெரில. இது இன்னுமே ஒரு க்யூரியாசிட்டியாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எனிவே அல்ட்ரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாளம் இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்க தான் செய்யுது. செகண்ட் பிளேஸை பிடிச்ச வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா லோக்கி தான். இவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்குது. டாம் ஹிடல்சன் சும்மா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். லோக்கி குறும்புக்கார கடவுள், அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஆஸ்கார்டியன் கிடையாது, இவர் ஒரு ஃப்ராஸ்டெயின்ட். அது மட்டும் இல்லாமல் லாஃபின்ற ஒரு சாத்தானோட பையன் தான் இந்த லோக்கி. இந்த லாஃபி வந்து ஒரு ஐஸ்டெயின்ட் அப்படின்னே சொல்லலாம். திட்டத்தட்ட ஒரு கொடூரமான இடத்துலேருந்து வந்தவர் தான் லோக்கி. அது மட்டும் இல்லாமல் மேஜிக்கை கற்றுக்கிட்டு குறும்புக்கார கடவுளாக மாறிடுவார், அதாவது காட் ஆஃப் மிஸ்சிஃப். இவர் பண்ணுற வேலை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள், அதாவது டிசி யூனிவர்ஸில் எப்படி ஜோக்கர் மேட்ருவாரோ அந்த மாதிரி மார்வல் யூனிவர்ஸில் மேட்ற ஒரு ஆள் தான் லோக்கி.
நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அவரே தான். அதாவது மேட்மேன் த தானோஸ். தானோஸுக்கு எக்கச்சக்கமான ஆர்மி இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் எங்கே போனாலும் மேட்மேன் தானோஸ், தானோஸ் த வழிகாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானோஸுக்கு ஃபாலோவர்ஸுமா எங்கே போனாலும் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தில் ரெண்டரை மணி நேரம் படத்தில் ரெண்டு மணி நேரம் இவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லாமல் திருத்திர ஒவ்வொரு சீன்லேயும் வந்து தானோஸை மட்டுமே ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தானோஸ் தான் நினச்சதை வந்து தான் நல்ல எண்ணத்தோட தான் அந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட்டியிருப்பாங்க. அவர் என்ன தான் நல்ல விதத்தில் ஆரம்பிச்சிருந்தாலும் அவர் பண்ணுற கொடுகோல் செயலெல்லாம் வந்து ரொம்பவே மோசமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லாமல் நம்ம ஹிட்லர் மாதிரி நிறைய விஷயம் செய்வார். என்ன தான் இருந்தாலும் தானோஸை வந்து எல்லாருக்குமே இன்ன வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அவரோட மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழணும் அப்படி தான் நினச்சார். அதை செஞ்சுட்டு அவரும் சந்தோஷமாக தான் இருந்தார். மற்ற வில்லன் மாதிரி ரொம்ப கொடூரமான செயலெல்லாம் தானோஸ் செய்யல. தானோஸ் சனி கிரகத்து பக்கத்தில் உள்ள டைட்டன்ற ஒரு சின்ன கிரகத்துலேருந்து வந்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஒரு சின்னோண்டு கிரகத்துலேருந்து வந்து மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஆட்டம் காட்டிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இவரோட ஃபேன் பேஸ் கிளப் யாரெல்லாம் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு ஃபேன்ஸ் கிளப் பேஜ் வச்சிருந்தேன் அப்படின்னா அந்த பேஜை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வேறு ஒரு ஆளை வச்சு பேச விடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். வீடியோ எடிட்டிங்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் தான் அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்னென்னலாம் தானோஸை தாண்டிலும் ஒரு சூப்பர் வில்லன்ஸ்லாம் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் டிசிலையும் நல்ல நல்ல வில்லன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா மறக்காமல் அதிக ஃபேன்ஸ் கிளப்போட அதை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராக்கெட் வீடியோ.